ஜனனீ ஜனனீ ஜகம்னீ அகம்னீ ஜனனீ ஜனனீ ஜகம்னீ அகம்னீ ஜகத்காரணினீ பரிபூரணினீ ஜகத்காரணினீ பரிபூரணினீ ஜனனீ 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 ஜனனீ. வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி. இது லக்ஷ்மிஸ் பேண்ட்ரியோட நவராத்திரி ஸ்பெஷல். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம கூட மிஸ்ஸஸ் மாலா கஸ்தூரிரங்கன் இருக்காங்க. அவங்க நமக்காக ஒரு நல்ல அப்படைசர் ஒன்று பண்ணி காட்ட போறாங்க. ஹாய் மாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் நவராத்திரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் கமிங் மாலா. யூ ஆர் வெல்கம். ஐ பீன் வாட்சிங் யுவர் லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி. யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். டூயிங் குட். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நீங்க என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து? நவராத்திரினாலே வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, இல்ல நமக்கே ஃபெஸ்டிவல் டைம், ஏதாவது இது கர கர ஸ்வீட் ஒரு முக்கியம், சுண்டல் முக்கியம். பட் சுண்டல் சாப்பிட்டா எல்லா பசங்களுக்கும் போர் அடிச்சிடும். கிறிஸ்பியா ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வயசானவங்கல இருந்து குழந்த வரைக்கும் கிறிஸ்பியா பிடிக்கும். சோ இன்னைக்கு நம்ம வந்து தவள அடைன்னு பேரு அதை செஞ்சு காமிக்க போறோம். சில பேர் அதை தவள வடைன்னு சொல்லுவாங்க, சில பேர் தவள அடைன்னு சொல்லுவாங்க. அடைன்னா அடை மாதிரி இல்ல, இதுவும் வடை மாதிரி பொறிக்கிற ஐட்டம் தான் இது, எண்ணெயில. சோ அது கிறிஸ்பா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும் அது கண்டிப்பா. அதான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். சோ மாலாவோட அந்த ஸ்பெஷல் அடை எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். மாலா வந்து இந்த ஸ்நாக்ல மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. மாலா வீட்டு கொலுக்கு போனா நாங்க ஸ்நாக்குக்காக மட்டும் போக மாட்டோம். அவங்க என்ன புடவை கட்டுறாங்கன்னு நாங்க பார்க்க போவோம். சோ அவங்க அவங்க புடவை கட்டுறது, அவங்க கலர்ஸ் செலக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க மாலாவோட அடை தவளை வடை எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் ஒரு ஒரு மெஷர் எடுத்துக்கிட்டா அதே அளவு பச்சரிசி, அதே அளவு கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இல்லை பயத்தம்பருப்பு எல்லாம் ஒரே இந்த அளவு எடுத்துக்கிட்டால் இதே அளவு தான் எல்லாம். அஞ்சும் பெருங்காயம் கொஞ்சம், ஒரு வத்த மிளகா, அது நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கடுகு, அப்புறம் எண்ணெயில் தாளித்து கொட்டணும். நீங்கள் இப்போ சின்னதாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகா, அப்புறம் பல்லு பல்லாக நறுக்கின கீரின தேங்காய், தேங்காய் துண்டுகள், கருவேப்பிலை, இதுக்கு தேவையான கொத்தமல்லி, அப்புறம் உப்பு. இப்போ சொன்ன மாதிரி இதே அளவு எல்லாம் ஊற வச்சிருக்கோம். அரிசி, துவரம்பருப்பு, கடலை பருப்பு ஒன்றா சேர்த்து ஊற வச்சிருக்கோம். ஒரு 4-5 மணி நேரம் ஊறினது இது. உளுத்தம்பருப்பை தனியாக ஊற வச்சிருக்கோம். இது பாசி பருப்பு இல்லை பயத்தம்பருப்பையும் இதே அளவு தனியாக ஊற வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஊறியிருக்கு. இப்போ நல்லா ஊறியிருக்கு. ஊற வச்ச அரிசி, கடலை பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் சம அளவு முதல்ல சொல்லியிருந்தபடி அதை வந்து ஒரு 5-6 மணி நேரம் ஊறியிருக்குது. இப்போ இதை இதை போட்டு இது கூட வத்த மிளகா, பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை இதில் ஒரு 8 வரமிளகா, காரம் கூட வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு சுமாராக ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன், போட்டுக்கோங்க. பெருங்காயம் பிடிக்காதவங்க இதில் அப்புறம் வெங்காயம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பட் பெருங்காயம் சேர்த்து அரைச்சா இது நல்லா இருக்கும். இந்த பருப்புலாம் நம்ம சேர்க்கறனால இந்த பெருங்காயம் சேர்த்து பெருங்காயம் சேர்த்தா அதை ஜெரிக்கிறதுக்கு நல்லது அது. இது இதை வந்து கொஞ்சம் இதை எல்லாத்தையும் இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கர கரன்னு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ மசால் வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் அரைச்சி கரைப்போம். கொர கரன்னு அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாம் போட்டுக்கலாம். எதில் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே அளவு அரிசி, 4 பருப்பு ஒரே அளவு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதை நல்லா இட்லி கரைக்கிற மாதிரி அரைச்சி அதையும் இதோட கலந்துக்கலாம். இதானால் கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைக்கணும். அது போல் இல்லாமல் உளுந்த மாவு மட்டும் நம்ம உளுந்த மாவு மட்டும் நல்லா கொட கொடல் அந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இதில் அதே சம பங்கு ஊற வச்ச பயத்தம்பருப்பை, பயத்தம்பருப்பு இல்லை பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க சில பேர், இதை வந்து அப்படி பிழிஞ்சு போடணும். இதுவும் அதே அளவு தான், அந்த 5-6 மணி நேரம் ஊறினது தான். இதை அப்படியே பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதை அரைக்க வேண்டாம். அப்போ தான் இது வந்து வாயில் நிற நிற நெத்த நெத்த நல்ல கிறிஸ்பியாக அறுத்துக்கு அவுட்டர் லேயர்லாம் நல்லா ஆகும். இது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போது கெட்டியாக இது ஒரு ஊத்தப்பம் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். இது
இது இட்லியை விட கொஞ்சம் தளராக இருக்கும். ஊத்தப்பம் கன்சிஸ்டன்சி சொல்லலாம். நீங்கள் ஒரு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கோம், கடலெண்ணெயை விடலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கோம். அது கடுகு பொறிஞ்ச உடனே அதை இந்த அரைச்சி வச்ச மாவில் சேர்த்துடணும். இதுக்கு நடுவில் இதை நம்ம சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பில, தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. கடுகு இப்போ பொறிஞ்சிருச்சு. இதையும் எடுத்து இதோட தலை மேலே கொட்டிடணும். அப்படியே இது வந்து அது வெளியில் மாவு கிறிஸ்பாக, அந்த வடை வந்து வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸ்க்கு எண்ணெய் மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே பிழிஞ்சு போட்ட பயத்தம்பருப்பும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் பைண்டிங் ஏஜென்ட் உள்ளுக்குள்ளே. ஸோ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி நான் முதல்ல சொன்னபடி பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஊத்தப்பம் கன்சிஸ்டன்சிக்கு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை கரண்டியால் எடுத்து சின்ன சின்ன இதெல்லாம் தூக்கிட்டு வரணும். எண்ணெய் பாருங்க நல்லா காஞ்சிருக்கு. ஆனால் எண்ணெய் நல்லா காஞ்சாதான், நல்லா காஞ்சாதான் வரும், இல்லாட்டி கீழே ஒட்டிப்போம். அதனால பார்த்துக்கோ. அந்த இது நீங்க இப்ப நவராத்திரி சீசன் வருது, நீங்க உங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் இதை பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கும் பிடிக்கும். காரம் உங்க அளவுக்கு தகுந்த படி பாத்துக்கோங்க. இவ்வளவு பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கு பாருங்க. இப்பவே போடும் போதே இந்த எண்ணெய் காஞ்சதுனால நல்லா பொரிஞ்சிருக்கு. இது வடை மாதிரி எல்லாம் ஒரே ஷேப் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இது கரண்டியால எடுத்து போடுறதுனால எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வரும். ஸோ நமக்கு வெளியில இதுவா இருக்கணும், கிறிஸ்பா இருக்கணும், உள்ளுக்குள்ள சாஃப்டா இருக்கும். பாக்கச்சே அது நல்ல முறைன்னு மேல எல்லாம் உங்களுக்கு தெரியறது. அங்கங்கே கடுகு, அங்கங்கே அந்த பயத்தம்பருப்பை பார்ப்பீங்க, இது கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. அப்படி இஞ்சி, பச்சை மிளகா சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பிடிக்காதவங்க அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சும் கொடுக்கலாம். ஸோ வாயில் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும், அவங்க ஐயோ காரம் கடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லாமல் இந்த இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் கூட ஓட்டிடலாம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வச்சிருவாங்க, அது கருவேப்பிலை மாதிரி கிள்ளி வைக்கிறேன்னு வசனமே இருக்குது. ஸோ அதனால நீங்கள் அந்த கருவேப்பிலையும் இஞ்சி பச்சை மிளகா மூணையும் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இதில் சேர்த்துட்டா கூட எல்லாம் உள்ளே போயிடும், வெளியில தட்டுக்கு வெளியில போகாது. இதுல வந்து ஏதாவது நம்ம கேரட் போடலாம், அதுவும் சொல்லணும்னு நினைச்சா கேரட் பீன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்காது. கேரட், கேபேஜ், வெங்காயம், இந்த மாதிரி ஸ்பினாச் போடலாம். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதுல வெஜிடபிள்ஸும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கு, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும், நல்ல ரோஸ்ட் ஆகணும், வெள்ளா பருப்புங்கிறதுனால உள்ளுக்குள்ளயும் வேகணும், வெளியிலயும் கிறிஸ்பானும். ஸோ கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும் இது. ஆனா எண்ணெய் காஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப அவசியங்க. எண்ணெய் நல்லா இல்லாட்டி எல்லாம் அடியில போய் ஒட்டிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தா தான் நீங்க போட்ட உடனே அது மேல எழும்பி வரும். இப்ப பாருங்க, இது வந்து இதுல நிறைய முதல்ல போட்டதெல்லாம் நல்லா செவந்துருச்சு, நல்ல பொன்னிறமா வந்திருக்கு. இது மேல கிறிஸ்பா இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப எண்ணெயில குதிக்காது, அப்படின்னா இதெல்லாம் குக் ஆயிடுச்சு நல்லா. சோ இதெல்லாம் எடுத்துடலாம். நீங்க இப்போ நல்லா எண்ணெயை இப்படி வடிச்சிட்டு எடுத்துருங்க. வெங்காய பக்கோடாக்கு சட்னி தொட்டுக்கிறோமா இல்ல, அது மாதிரி இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். டீயோட நம்ம வந்து பஜ்ஜியோ வடையோ பண்ணோம்னாக்கா அது கூட சட்னி பண்ணணும். இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கு. சட்னி எதுவும் தேவையில்லை, நல்லா ஒரு டீ மட்டும் இருந்தா சூப்பரா ஈவினிங் ஸ்நாக். இது இன்னொன்னு எப்ப முடிஞ்சதுன்னு தெரியும்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் குறையும், அந்த எண்ணெயில பொரியறது குறையும், அப்படின்னா அது நல்லா வெந்தெடுத்து ரோஸ்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.